வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாய்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். பொழி கருவூர் தொஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற புகழ் சோழ நாயனார் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வளமையான சோழ நாடு ஆரம்பத்துல, அதாவது ஏர்லி சோழா டைனாஸ்டில சோழர்களுடைய தலைநகரமா இருந்தது உறையூர் அப்படின்ற ஊர். உறையூர் திருச்சியில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த உறையூர்ல சோழ மன்னர்கள் பரம்பரையில பிறந்தவர் தான் புகழ் சோழர். இவரை பத்தி பெரிய புராணத்துல சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா, புகழ் சோழர் அப்பேற்பட்ட வீரமுள்ள அதி பராக்கிரமசாலியா. தன்னுடைய வீரத்தினால சுத்தி இருக்கிற பகை மன்னர்கள் சிற்றரசர்கள் எல்லார் கூடவும் போர் செஞ்சு அவங்களை ஜெயிச்சு அவங்களை இவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து புகழ் சோழர் ஒரு பெரும் சக்கரவர்த்தியா நீதி தவறாம அற்புதமா ஆட்சி பண்ணிட்டு வரார். அப்புறம் எல்லா சிற்றரசர்களும் இவருக்கு பணிஞ்சு இவருக்கு கப்பம் கட்டி, அதாவது வரி கட்டி இவருடைய கண்ட்ரோல்ல அவங்க இருந்து வராங்க. அது மட்டும் இல்ல, புகழ் சோழர் வந்து ஒரு நல்ல சிவ பக்தர், அபாரமான சிவ பக்தியா பஞ்சாட்சரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இவருடைய கிங்டம்ல இருக்கிற எல்லா சிவன் கோவில்களுக்கும் என்ன வேணுமோ, கோவில்கள்ல ஒரு நாளைக்கு 6 வேளையும் பூஜைகள் நல்ல விதமா நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரா. கோவிலுக்கு போற தொண்டர்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிறார். அப்புறம் சிவனடியார்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுவாராம். சைவ நெறி தழைக்கிறதுக்கு அப்படி பாடுபட்டாரா? இவரை மாதிரி சோழ மன்னர்கள் சைவ நெறி தழைக்கிறதுக்கு பாடுபட்டதாலதான் நமக்கு இப்போ அற்புதமான கோவில்களும் அற்புதமான தமிழ் நூல்களும் கிடைச்சது. அந்த காலத்துல சோழ மன்னர்களுக்கு கரூரும் ரொம்ப முக்கியமான ஊரா இருந்து வருது. அதுவும் உறையூர் மாதிரியே பெரிய ஊரா இருந்திருக்கு. அங்கேயும் புகழ் சோழருக்கு ஒரு அரண்மனை இருக்கு. அதனால இவர் கரூருக்கு அடிக்கடி போவார். நான் கரூர் அப்படின்னு சொன்னேன், புகழ் சோழர் அப்படின்னு சொன்னேன், இப்போ உங்க எல்லாருக்கும் எரிபத்த நாயனாருடைய கதை ஞாபகம் வந்திருக்கும். எரிபத்த நாயனாருடைய கதை சொல்லும் போதே புகழ் சோழர் ராஜாவை பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஷார்ட்டா அந்த கதையை சொல்றேன். புகழ் சோழர் ஒரு முறை கரூருக்கு திருவிழாவுக்கு போறார். அங்க அவருடைய பட்டத்து யானை ரொம்ப ஆனந்தமா அமராவதி ஆற்றில குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்குது. பட்டத்து யானை அப்படின்றதுனால யானை கூட 3 காவலர்களும் 2 பாகனும் தெருவுல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஊர்ல இருக்க சிவகாமி ஆண்டார் அப்படின்ற ஒரு சிவனடியார் தினமும் நந்தவனத்துல பூ பிரிச்சு அதை எடுத்துட்டு போய் கரூர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவில கொடுத்துட்டு வருவாராம். அப்படி ஒரு முறை அவர் பூக்குடை எடுத்துட்டு நடந்து வரும்போது குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்த அந்த பட்டத்து யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு ஓடி வந்து சிவகாமி ஆண்டார் கையில இருந்த அந்த பூக்குடைய தன்னுடைய தும்பிக்கையால புடுங்கி தூக்கி எரிஞ்சிடுது. சிவகாமி ஆண்டார் வயசானவர் அப்படின்றதுனால கீழே விழுந்துடுறார். பூக்குடையில இருந்த பூ எங்க பார்த்தாலும் செதறிட்டு அவர் அலறார். அப்போ என்ன ஆகுது, சிவனடியார்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னாலும் அவங்களுக்கு உதவி செய்யற எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டாருடைய அழுக்குரல் கேட்டு அங்க ஓடி வரார். கோபத்துல உடனே என்ன பண்றார், கையில வச்சிருந்த கோடாரிய வீசி அந்த பட்டத்து யானையோடைய தும்பிக்கைய வெட்டி கொண்டுடுறார். அதோட நிறுத்தல கூட வந்த யானை பாகர்களையும் காவலர்களையும் கொண்டுடுறார். இத பார்த்துட்டு இருந்த யாரோ அரண்மனையில இருந்த ராஜா புகழ் சோழன் கிட்ட போய் சொல்ல, யாரோ பகைவர்கள் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவர் உடனே தன்னுடைய படைகளோட அங்க வந்து பாக்குறார். அங்க பார்த்தா பகைவர்கள் கூட்டம் எதுவும் இல்ல, நம்ம எரிபத்த நாயனார் மட்டும்
சிவனடியார் கோலத்துல ஒரு கோடாரிய வச்சுட்டு அங்க நிக்கிறார். அப்போ சுத்தி இருந்தவங்க இவர்தான் யானைய கொன்னார் அப்படின்னு சொன்னதும் புகழ் சோழர் எரிபத்த நாயனாருடைய சிவனடியார் கோலத்தை பாக்குறார். அவருக்கு உடனே புரிஞ்சிடுது ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு. உடனே என்ன பண்றார், எரிபத்த நாயனார் கிட்ட போய் பணிஞ்சு வணங்கி கேக்குறார், உங்க மனசு வருந்துற அளவுக்கு ஏதோ தவறு இங்க நடந்திருக்கணும், அந்த தவறுக்கு தான் நீங்க தண்டிச்சிருப்பீங்க, இன்னும் வேற யாருக்காவது தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டதும் எரிபத்த நடந்தது எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் கேட்ட புகழ் சோழர் சொல்றார், இவங்களை மட்டும் தண்டிச்சா பத்தாது, இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க இல்லையானா என்னையும் நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை எரிபத்த நாயனார் கிட்ட நீட்டி தலை குனிஞ்சி நிக்க, இப்பேற்பட்ட ராஜாவுடைய பட்டத்து யானைய கொண்ணுமே அப்படின்னு எரிபத்த அந்த வாளால அந்த வாளை உடனே அதை வாங்கி தன்னை வெட்டிக்க, அத புகழ் சோழர் தடுக்க, அதுக்கப்புறம் சிவபெருமான் அனுக்கிரகம் பண்ணி யானை யானை பாகர்கள் காவலர்கள் எல்லாருக்கும் உயிர் கொடுத்தார் அப்படின்னு எரிபத்த நாயனாருடைய சரித்திரத்தை பார்த்தோம் இல்லையா. அப்பவே புகழ் சோழர் தான் எப்பேற்பட்ட சிவ பக்தர் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிடார். எரிபத்த நாயனாருடைய கதையை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா அப்புறமா பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்னொரு முறை புகழ் சோழர் உறையூர்ல இருந்து கரூருக்கு வரார். இந்த வாட்டி எதுக்கு வரார் அப்படின்னா, கொங்கு நாட்டு சிற்றரசர்கள் எல்லாரும் வரி கட்டுறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இவர் தன்னுடைய அமைச்சர்களோடும் படைகளோடும் கரூருக்கு வரார். இவருக்கு ஏன் அவங்க எல்லாரும் வரி கட்டணும் அப்படின்னா, இவர் மகாராஜாவா இருக்கார், அவங்க இவருடைய கட்டுப்பாட்டுல அதாவது இவரோட கீழே சிற்றரசர்களா இருக்காங்க, அதனால இவருக்கு அவங்க எல்லாரும் கப்பம் அதாவது வரி கட்டணும். அப்படி எல்லா சிற்றரசர்களும் கப்பம் கட்டிட்டு இருக்கும் போது புகழ் சோழர் என்ன பண்றார், தன்னுடைய மந்திரிகளை கூப்பிட்டு கேக்குறார், இந்த பக்கத்துல இருக்கிற சிற்றரசர்கள் யாராவது நமக்கு கப்பம் கட்டாம இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் அந்த அமைச்சர்கள் சொல்றாங்க, ஆமா ராஜா, மலை பிரதேசத்துல இருக்கிற அதிகன் அப்படின்ற ஒரே ஒரு சிற்றரசன் மட்டும் இது வரைக்கும் நமக்கு கப்பம் கட்டல, கேட்டாலும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு மந்திரிகள் சொன்னதும் புகழ் சோழர் சொல்றார், உடனே படைகளை எடுத்துட்டு போங்க, அவங்க கூட போர் செஞ்சு ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டதும் இவருடைய மந்திரிகள் சேனாதிபதிகள் படை வீரர்கள் மட்டும் அங்க போறாங்க. சின்ன போர் அப்படின்றதுனால இவர் போகல, கரூர்ல இருந்துடுறார். ஆனா அங்க அது பயங்கரமான யுத்தமா ஆயிடுது, நிறைய பேர் வெட்டுப்படுறாங்க, ரத்த வெள்ளம் ஓடுது, கடைசியா புகழ் சோழருடைய படை ஜெயிச்சிடுது. தோத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த சிற்றரசன் அதிகன் தப்பிச்சு காட்டுக்குள்ளார ஓடி போயிடுறார். அப்புறம் என்ன ஆகுது, மன்னர் இந்த போருக்கு வரல இல்லையா, அதனால இவங்க போர்ல என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு மன்னருக்கு சொல்லணும் இல்லையா, அதனால அந்த சிற்றரசன் அதிகனுடைய அரண்மனையிலிருந்து அவங்க எடுத்துட்டு வந்த தங்க காசுகள் ரத்தினங்கள் வைரங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட காமிக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, இவங்க கிட்ட போர் செஞ்சு செத்து போன பகை வீரர்களுடைய தலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல மலை போல குவிச்சு வச்சு அத புகழ் சோழர் கிட்ட பெருமையா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, புகழ் சோழர் அதை பார்க்கிறார், பார்த்துட்டே இருக்கும்போது அதிர்ச்சியில அப்படியே எழுந்துக்கிறார், ஏன்னா அந்த தலை குவியலுக்கு நடுவுல ஒரே ஒரு தலையில மட்டும் ஜடா முடியும் நெற்றியில விபூதியும் இருக்கு. வீரர்கள் எல்லாம் ஜடாமுடி வெச்சுக்க அப்ப எல்லாம் அனுமதி கிடையாது. அப்போ இந்த தலை ஒரு வீரனோடது கிடையாது, ஒரு சிவனடியாருடையது அப்படின்னு இவருக்கு உடனே புரிஞ்சிடுது. பத்தரை போயிடுறார், உடம்பு அப்படியே வேர்த்துடுது,
ஒரு சிவனடியார கொன்னிட்டு இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்றது அவ்வளவு முக்கியமா எனக்கு அப்படியா ஆட்சி செஞ்சுட்டு வர அப்படின்னு துடிக்கிறார். போர் நடக்கிற இடத்துக்கு ஒரு சிவனடியார் தெரியாம வந்து தன்னுடைய படை வீரர்கள் அவரை கொன்னுட்டாங்களா அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிடுறார். கண்ணுல கண்ணீர் தார தாரையா ஓடி வருது அவருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, சிவனடியார்களை காக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற நானே ஒரு சிவனடியார் சாகிறதுக்கு காரணம் ஆயிட்டேனே. ஒரு சிவனடியாருக்கு என்னுடைய படை வீரர்கள்னால துன்பம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு. இனிமேல நான் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு புலம்புறார். முன்னாடியே எரிபத்து நாயனாருடைய கதையில என்ன பண்ணார், பட்டத்து யானை பண்ணின தப்புக்கு தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டார் இல்லையா, அதே மாதிரி இப்போ தன்னுடைய படை வீரர்கள் பண்ணின தப்புக்கு தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு என்ன பண்றார், உடனே அமைச்சர்களை கூப்பிட்டு தன்னுடைய பையனுக்கு முடிசூட்டி ராஜாவா ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அக்னியா மூட்டுங்க அப்படின்னு உத்தரவு போடுறார். அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துறாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான் சரி அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு உடம்பு முழுக்க திருநீர் பூசி ஒரு தங்க தட்டுல அந்த ஜடாமுடியோட இருக்கிற தலைய வச்சு அக்னி தீய சுத்தி வந்து அந்த தட்ட தலையில வச்சு நமசிவாய நமசிவாய அப்படின்னு பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டே சிரிச்ச முகத்தோட அந்த தீல இறங்குறார். அவர் தீல இறங்கின அடுத்த நிமிஷம் வானத்திலிருந்து தேவர்கள் பூமாழி புரியுறாங்க, மங்கள வாத்தியம் முழங்கிறது. அடுத்த நிமிஷமே சிவபெருமானுடைய திருவடிகளை போய் சேர்றார். இதுதான் புகழ் சோழர் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் தப்பி தவறி கூட தன்னுடைய ராஜ்யத்துல சிவனடியார்களுக்கு கெடுதல் நடக்க கூடாது அப்படின்னு இருந்ததுனால புகழ் சோழ நாயனாராக ஆன அற்புதமான சரித்திரம். புகழ் சோழ நாயனார் முக்தி அடைஞ்சது கரூர்ல. கரூர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவில பத்தி நாம எரிபத்த நாயனார் கதை பார்க்கும் போதே பார்த்தோம். அதனால இன்னைக்கு நாம புகழ் சோழர் பிறந்த ஊரான உறையூர்ல இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில பத்தி பார்க்கலாம். இந்த கோவில்ல பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்ற பேர்ல சுயம்புவா சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். ஒரே நாள்ல அஞ்சு கலர் காமிப்பாராம், கோல்டன் எல்லோ, ரெட் அதாவது காப்பர் கலர், ஒயிட் பிளாக், அப்புறம் ஸ்மோக் ஆஷ் அதாவது சாம்பல் கலர். இந்த அஞ்சு கலர்லயும் தெரிவாராம், அதனாலதான் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்ற பெயர். இங்க இருக்கிற சுவாமி எப்படி சுயம்புவா தோன்றினார் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்தல புராணம் சொல்றாங்க. அது என்னன்னா, கரிகால சோழன் ஒரு முறை பட்டத்து யானையில ஏறி வந்துட்டு இருக்கார். அப்போ அந்த பட்டத்து யானைக்கு மதம் பிடிச்சிடும், யாராலையும் அந்த யானைய கட்டுப்படுத்த முடியல. அப்போ கரிகால சோழன் சிவபெருமான் கிட்ட வேண்ட சுவாமியோட அருளால ஒரு சேவல் திடீர்னு அங்க வந்து அந்த மத பிடிச்ச யானையோட தலைய கொத்துமா. உடனே அந்த யானைக்கு மதம் அடங்கிடும். உடனே என்ன பண்ணுமா, அந்த சேவல் பறந்து போய் ஒரு இடத்துல போய் உக்காந்து தன்னுடைய காலால கொத்துமா. அதை பார்த்த கரிகால சோழன் இந்த இடத்துல ஏதோ இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணி என்ன பண்ணுவார், அங்க அந்த இடத்தை தோண்ட அங்க சுயம்புவா அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் லிங்கம் இருந்துச்சாம். அதனால எந்த தோஷம் இருந்தாலும் இங்க வந்து சுவாமிய தரிசிச்சா சரியாகும் அப்படின்றது நம்பிக்கை. யானை தலையில கோழி கொத்துற மாதிரி ஒரு சிற்பம் இந்த கோவில்ல இன்னும் இருக்கு, அங்க போனீங்கன்னா பாக்கலாம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னென்ன, சிதம்பரம், திருவனைக்காவல், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அப்புறம் காளஹஸ்தி. ஆனா இந்த பஞ்ச பூதங்களையும் ஒன்றாக்கி இந்த ஊர்ல சிவபெருமான் இருக்காரா, அதனால பஞ்ச பூத ஸ்தலங்களை தரிசிக்கிற புண்ணியம் இந்த கோவில்ல பஞ்சவர்ணேஸ்வரர் தரிசிச்சா கிடைக்குமா. அப்புறம் புகழ் சோழ நாயனாருடைய சந்நிதி இந்த கோவில்ல இருக்கு. ஆடி மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல இவர் முக்தி அடைஞ்சார்.
அதனால இவருடைய குரு பூஜை ஆடி மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த கோவில்ல நடக்கும். புகழ் சோழ நாயனார் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, பட்டத்து யானையை கொண்டுட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் கோபப்படாம எரிபத்தர் கிட்ட போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, அதே மாதிரி நாமும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கோபப்படாம பொறுமையா விசாரிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இவர்கிட்ட இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தன்கிட்ட வேலை செய்யறவங்க தப்பு பண்ணினாலும் தான் பொறுப்பு எடுக்கிற அந்த குவாலிட்டி, அதையும் நம்ம இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். இந்த நல்ல மெசேஜோட உங்களை அடுத்த நயனார் வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.